ஆல் வெல்கம் பேக் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாண்டாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பரான தக்காளி ரெசிபி ரசம் தான் பார்க்க போகிறோம். தக்காளி ரசத்துக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி உப்பு போட்டு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறமா 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பூண்டு சதைச்சது, வரமிளகாய், கறி லீவ்ஸ் கூடவே புது மல்லி இலை இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சம் ஆயில் சூடானதும் சதைச்சி வச்ச பூண்டு, கறி லீவ்ஸு, மல்லி இலை கூடவே வரமிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சக்தி ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் இறக்கலாம் போதும். சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தக்காளி ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது, சும்மா ஒரு கொதி வரணும் இறங்கினா போதும்.